வணக்கம். உறவுகளும் சார்புகளும் பயிற்சி 1.3 இருக்க 7வது சம பார்ப்போம். 7வது சம் 24 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள சதுர வடிவ துண்டிலிருந்து நான்கு மூலைகளிலும் சம அளவு சதுரங்களை வெட்டி படம் 1.17 உள்ளவாறு மேல்புறம் திறந்த ஒரு பெட்டி செய்யப்படுகிறது. இந்த பெட்டியின் கன அளவு b எனில் b ஐ x இன் சார்பாக குறிப்பிடுக. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். 24 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரு சதுர வடிவ துண்டு இருக்கு. இப்ப இந்த சதுர வடிவ துண்டிலிருந்து நான்கு மூலைகளிலும் சம அளவு சதுரங்கள் வெட்டி மேல்புறம் திறந்த பெட்டி செய்யப்படுகிறது. சோ இந்த பெட்டியோட பக்க அளவு என்னவா மாறும்? இப்ப எக்ஸ் அளவு நாலு பக்கமும் வெட்டி மேல்புறம் திறந்த பெட்டி செய்யப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த 24 சென்டிமீட்டர்ல இந்த எக்ஸ் அளவு வெட்டப்பட்டால் இதோட பக்க அளவு என்னவா மாறும்? ஒரு எக்ஸ் ரெண்டு எக்ஸ், ஒரு பக்கமும் ரெண்டு எக்ஸ் வெட்டப்படும். அப்ப 24 - 2x மாறும். அப்ப இதோட நாலு பக்கங்களும் 24 - 2x மாறும். அடுத்தது, இந்த சதுர வடிவ துண்டானது நாலு மூலைகளிலும் சம அளவு வெட்டப்பட்டு மேற்புறம் திறந்த பெட்டி செய்யப்படும் போது அது கன செவ்வக பெட்டியா மாறும். உயரம் இருக்குல்ல, சோ இது கன செவ்வக பெட்டியா மாறும். இந்த கன செவ்வக பெட்டியோட உயரம் எவ்வளவு? எக்ஸ் அளவு சதுரம் வெட்டப்பட்டு மேல்புறம் திறந்து பெட்டி செய்யப்படுகிறது. சோ இதோட உயரம் எக்ஸ் அளவா இருக்கும். அடுத்தது கேள்வி என்னன்னு பார்ப்போம். இந்த பெட்டியின் கன அளவு வி எனில், இந்த கனசெவக பெட்டியோட கன அளவு வி எனில் விஐ எக்ஸின் சார்பா குறிப்பிடுக. அதாவது விஐ கண்டுபிடிக்கணும், அந்த வி ஆனது எக்ஸின் சார்பா இருக்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் கனசெவக பெட்டியோட கன அளவை கண்டுபிடிப்போம். கனசெவக பெட்டியின் கன அளவு வி ஈக்குவல் டு எல் இன்டு வி இன்டு ஹெச். இந்த இடத்துல இந்த பெட்டியோட நீளம் எவ்வளோ? 24 - 2x. அகலம் எவ்வளோ? 24 - 2x. உயரம் எவ்வளோ? எக்ஸ். அதை எழுதிக்குவோம். பொதுவாகவே கன அளவை நம்ம பின்னு குறிப்பிடுவோம். அப்போ 24 - 2x ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதணும். அடுத்தது பி எவ்வளோ? 24 - 2x இன்ட்டு ஹெச் எவ்வளோ? எக்ஸ். இப்போ நீங்கள் இதை பெருக்கும்போது 24 - 24 பெருக்கிட்டு மறுபடியும் 24 - 2x பெருக்கலாம். பெருக்கிட்டு சுருக்கி எழுதலாம். அல்லது இது எந்த வடிவத்தில் இருக்கு? ஏ மைனஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பின்னு இருக்கு. இதை ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? இதோட ஃபார்முலா என்ன? ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab + b². ஸோ இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தியும் எழுதலாம். இப்போ இந்த இடத்துல ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்கு? 24 இருக்கு. ஸோ அப்போ 24 ஸ்கொயர். அடுத்தது மைனஸ் 2ab, அப்போ 2 இன்டூ ஏ இன்டூ பி ப்ளஸ் பி ஸ்கொயர். பி இருக்கிற இடத்துல 2x இருக்கு, 2x ஹோல் ஸ்கொயர். இந்த எக்ஸ் எழுத மறந்துடக்கூடாது. ஸோ இதை ஒரு ப்ராக்கெட்ல எழுதிட்டு இன்டு எக்ஸ், ஏன்னா இந்த எக்ஸை இங்க இருக்கிற உறுப்புகள் அனைத்தோடையுமே பெருக்கணும், அதனால ப்ராக்கெட்ல எழுதிட்டு இன்டு எக்ஸ். இப்போ 24 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 576 கிடைக்கும். மைனஸ் 2 இன்டூ 24 - 48 - 2 - 96 96x ப்ளஸ் 2x ஹோல் ஸ்கொயர். அப்போ 2 ஸ்கொயர் பண்ணா 4, x2 பண்ணா x2. ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்ஸ்ன்னு எழுதணும். இப்படி எழுதிட்டோம்னா நீங்கள் எக்ஸை 4x2 மட்டும் பெருக்கிடுவீங்க. இந்த எக்ஸ் ஆனது ஃபுல்லாக, அதாவது இந்த டேர்ம் எல்லாத்தோடையும் பெருக்கணும். இப்போ பெருக்கும்போது நமக்கு 576x - 96x - 96x2 + 4x2 - x. அப்போ எக்ஸ் பவர் 3ன்னு எழுதுவோம். 4x3. எப்போவுமே அடுக்கு பெரியதா உள்ளதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதுவோம். அப்போ வி ஈக்குவல் டு 4x2, அடுத்தது அடுக்கு x2 மைனஸ் 96x2 ப்ளஸ் 576x. ஸோ கனசெவகப்பட்டியின் கன அளவு 4x³ - 96x2 + 576x. அவங்க என்ன கேட்டிருந்தாங்க? இந்த கன அளவை எக்ஸின் சார்பாக எழுத சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம எக்ஸின் சார்பாக எழுதியாச்சு. நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, கணிதம் கற்போம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.